ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இங்க ஆஸ்திரேலியால பப்ளிக் ஸ்கூல்ஸ், பிரைவேட் ஸ்கூல்ஸ் இது பத்தி வந்து டீடைல்டா என்னோட ஃபீலிங் என்ன, எது வந்து பெஸ்ட், இல்ல என்ன ஃபேக்டர்ஸ் வந்து எனக்கு பர்சனலி டிஃபரன்ஸ் தெரிஞ்சது அப்படிங்கறது தான் டீடைலா பார்க்க போறோம். நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி ஸ்கூல்ஸ் பத்தி, குழந்தைங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஸ்கூல்ஸ், என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குது ஸ்கூல் கிட்ஸுக்கு அப்படிங்கிறத வந்து நான் என்னோட பழைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே வீடியோஸில் பார்த்த மாதிரி, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து பப்ளிக் ஸ்கூல்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது. பட் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து கம்மியாக மக்கள் போவாங்கன்ட்டு இல்லை. இங்கே வந்து காமனே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான், எஸ்பெஷலி ப்ரைமரி ஸ்கூல்ஸ், அதாவது நம்ம 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற ஸ்கூல்ஸ் வந்து வீட்டு பக்கத்துலேயே, நம்ம ஏரியாவில் எந்த ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூலில் வந்து ஒரு சர்டன் கிலோமீட்டர் ரேடியஸ், அதாவது ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல்ஸ் கம்பல்சரியாக அட்மிஷன் கொடுத்து ஆகணும். சப்போஸ் அவங்க ஸ்கூலில் வந்து அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு ஃபுல் ஆகிடுச்சு, இப்போ 4th ஸ்டாண்டர்டுக்கு ஃபுல் ஆகிடுச்சுன்னா அந்த பிரின்சிபலே பக்கத்தில் இருக்கிற சபப்பில் உள்ள ஸ்கூல்ஸில் பேசி நமக்கு அட்மிஷன் வாங்கி தருவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக அந்த ஜோனில் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அட்மிஷன்ஸ் கொடுத்தாக்கணும். அப்போ கண்டிப்பாக ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு பப்ளிக் ஸ்கூல் இருக்கும், இதுதான் கான்செப்ட். ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டியர்ஸ், அதாவது ஒரு எல்லாருமே ஓரளவுக்கு அஃபோர்ட் பண்ணக்கூடிய அளவு உள்ள ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், அதாவது வருஷத்துக்கு ஒரு $3,500 to $4,000 வர ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் வர ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் வருஷத்துக்கு இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 16,000 to 20,000 வரைக்கும் இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். ஸோ 3 டியராக நான் பிரிச்சுக்கலாம் நம்ம ஜென்ரலாக. ஸோ நான் படித்தது எல்லாமே ஒரு கேத்லிக் கான்வென்ட்ஸ், கோயம்புத்தூரில் படித்தது எல்லாமே. அதனால எனக்கு வந்து ஒரு கேத்லிக் ஸ்கூலில் வந்து நல்ல டிசிப்ளின் இருக்கும், எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்கூல் அந்த மாதிரி. இப்போ பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் கண்டிப்பாக நான் அதில் தான் போட்டிருப்பேன். இங்கேயும் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல்னு தனியாக இருக்குது, பாய்ஸ் ஸ்கூல்னு தனியாக இருக்குது, கோயிடும் தனியாக இருக்குது. ஸோ இப்போ ஏன் பையன் வந்து டாவின்ல படித்ததும் வந்து ஒரு கோ எஜுகேஷன், அந்த ஏரியாவில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஏன்னா நம்ம இருக்கிற ஏரியாவை பொறுத்து தான், அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் எப்படி இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த பிள்ளைங்களோட தான் நம்ம பிள்ளைங்க படிக்கும். அதனால வீடு எடுக்கும்போது நல்ல ஏரியாவில் வீடு எடுக்கிறது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஏரியான்னு நான் சொல்கிறது ஓரளவுக்கு டீசன்ட் சபர்ப், நமக்கு வந்து அந்த மக்களை பார்த்தாலே தெரியும் ஓகே இந்த ஏரியாவில் வந்து நமக்கு வாழலாம். நமக்கு பார்த்தாலே வந்து பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்தா பயமாக இருக்குது, இல்லை ஐயோ இந்த மாதிரி அவங்க வீட்டு பக்கத்தில் நம்ம இருக்கணுமா அப்படி தோணுச்சுன்னா அந்த ஏரியாவில் வீடு எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்க அவங்க குழந்தைங்க கூட தான் ஸ்கூலுக்கு போகுங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ அந்த ஏரியா நம்ம சூஸ் பண்ணுறது அப்போ வந்து ஸ்கூல் வந்து ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் இப்போ நான் இப்போ வீடு வாங்குற இதில் வந்து பார்க்குறேன்னா அவுட்டரில் போய் வீடு சீப்பாக கிடைக்குதுன்னு வீடு வாங்கிடுறாங்க, ஆனால் அங்கே நல்ல ஸ்கூல் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வீடை வாடகைக்கு விட்டுட்டு சிட்டியில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அந்த ஏரியாக்காக அங்கே வீடு எடுக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணி ஒரு நல்ல ஸ்கூல் இருக்குன்னா அந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டே வந்து ஒரு வாடகை வீடு எடுத்து ஒரு வருஷம் தங்கிட்டு அட்மிஷன்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீடை வெளியே கொஞ்சம் தூரம் வாங்கி போயிட்டு வந்து விடுவாங்க. ஸோ நம்ம உங்கவுங்க வாழ்க்கைக்கு எது ஒத்து வருதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், இப்போ என்னோட சின்ன பையன் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் இங்கே படிச்சுட்டு இருக்கான், அதனால எனக்கு அது ரெண்டுக்கும் வந்து ஒரு வித்தியாசம் தெரியுது. ஸோ என்ன மெயின் டிஃப்ரென்ஸ், இப்போ என் பெரிய பையன் போகிற ஸ்கூலும் வந்து அட்லேட்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பப்ளிக் ஸ்கூல்ஸ். எல்லாருமே அந்த ஸ்கூலை பற்றி சொன்ன உடனே ஓ அது ரொம்ப நல்ல ஸ்கூல், ரொம்ப நல்ல ஸ்கூல் அப்படிதான் சொல்கிறாங்க. ஸோ அகேன் எனக்கு பப்ளிக் ஸ்கூலில் வந்து இருக்கு, எந்த ஸ்கூல் நீங்கள் 20,000 ரூபாய் கட்டுற ஸ்கூலுக்கு போனாலுமே எது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அவுட்கம் இல்லை சந்தோஷம் இல்லை அந்த ரிசல்ட் கொண்டு வரும்னா டீச்சர்ஸை பொறுத்து தான். எந்த டீச்சர் வராங்க, லாஸ்ட் இயர் அவனுக்கு 3rd ஸ்டாண்டர்டில் அவன் டார்வின்லேருந்து வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தான், அவன் இந்த ஊரில் செட்டில் ஆகிறதுக்கு மெயின் காரணம் அவனுக்கு கிடைச்ச அந்த டீச்சர். அந்த டீச்சர் வந்து ரொம்ப அவனை அக்காமடேட் பண்ணி அவனுக்கு வந்து ஈஸியாக செட்டில் பண்ணி அவனுக்கு இப்போ இந்த ஸ்கூலை விட்டு மாற பிடிக்கலை. இதே இந்த இயரில் அவன் இருக்க டீச்சர் எனக்கு அந்தளவுக்கு ஒரு விருப்பம் இல்லை. ஸோ எனக்கு வேறு வழி தெரியல, அவனுக்கு அந்த ஸ்கூல் தான் பிடிச்சிருக்கு.
ஸோ இது ரெண்டுலேயுமே ரிப்போர்ட்டிங்கில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ரிப்போர்ட்டிங் அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக ஒரு இதை வந்து சொல்லலை. ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் அவங்களுக்கு இருக்கும், எவ்ரி செமஸ்டர் 6 மாதத்துக்கு ஒருக்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், பசங்க எப்படி படிக்கிறாங்க, எப்படி எழுதுகிறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குது என்ன பிடிக்கல, ஸோ பண்ணுறாங்க, ரிப்போர்ட்டிங் வந்து பண்ணுறாங்க. பட் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அவனுக்குள்ளே தெரிஞ்சு அவனோட ஸ்கில்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி எனக்கு தோணலை. ஓகே, ஸோ இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என் பையனோட ப்ராப்ளமாக இருக்கலாம், அவன் டீச்சரோட ப்ராப்ளமாக இருக்கலாம். பட் ஜென்ரலி நான் பார்த்த வரைக்கும் இந்த ஒரு 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 மேலோட்டமான ஒரு ரிப்போர்ட்டிங் வந்து நான் பார்க்குறேன். இப்போது ப்ரைவேட் ஸ்கூல், இப்போ என் பையன் போகிறது வந்து வருஷத்துக்கு 3800 நினைக்கிறேன், ஒரு 1 இயருக்கு. ஸோ அது வந்து நாமினல். இப்போ நீங்கள் வீக்லி அதை கட்டலாம். ஓகே, அந்த 3800 வந்து 52 டிவைட் பண்ணி எவ்வளோ காசு வருது, ரொம்ப ரொம்ப மினிமமாக தான் வரும். அது வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டுக்கு க்ராசரிஸ் வாங்குறதோட கம்மியாக தான் வரும். ஸோ அதை வந்து நான் அந்த ஸ்கூலில் அவன் படிச்சிட்ருக்கான். ஸோ அவனோட ஸ்கூல்ஸில் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அவனுக்கு இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸை வந்து நான் பார்க்குறேன். அந்த அவனுக்கு இருக்க டேலண்ட்டை வந்து வெளியே கொண்டு வரதுல அவங்க ரொம்ப ரொம்ப எஃபர்ட்ஸ் போடுறாங்க. கிளாஸ் சைஸஸும் நமக்கு சின்னதாக இருக்கும், ப்ளஸ் கூட படிக்கிற பசங்களும் வந்து எல்லாருமே ஓரளவுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஸ்கூலுக்குன்னு காசு அஃபோர்ட் பண்ணுற ஃபேமிலிஸ் வரனால நம்ம பசங்க பழகிற குழந்தைங்களோட இதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக அவங்க நல்லவங்க இல்லை கெட்டவங்க நான் சொல்ல வரல, பட் ஓரளவுக்கு அவங்களோட பிஹேவியர் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், பேசுகிற வார்த்தைகள் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டில் வந்து எப்படி பேசுகிறாங்க அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் பார்க்கும்போது டெஃபினெட்லி வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் 20,000 ரூபாய் ஸ்கூலில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்ல முடியாது, ஏன்னா நான் என் குழந்தைங்களை போடலை. பட் கண்டிப்பாக நம்ம பழமொழி மாதிரி காசுக்கேற்ற தோசை தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டெஃபினெட்லி அதுக்குரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா 20,000 ரூபா நான் ஒரு பேரண்ட்டாக கட்டும்போது அதுக்குரிய பலன் என் பசங்கள் கிடைக்கலன்னா நான் க்வெஸ்சன் பண்ணுவேங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க அக்கௌண்டபிளாக இருப்பாங்க. அதுக்குரிய ஆக்டிவிட்டீஸ் அதுக்குரிய இது வந்து கண்டிப்பாக அந்த வேர்த்தாக இருக்கும். அண்ட் ஒரு ஸ்கூல் என் வீட்டு பக்கத்தில் இருக்குது, அது 16,000 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு. அது வந்து டாப் 3rd ஸ்கூல் இன் அடலேட். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்மளோட பர்சனல் டிசிஷன் தான். ஸோ இப்போ பப்ளிக்கில் படித்தா தான் நல்லது. இங்கேயும் வந்து நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து ப்ரைவேட்டில் படிக்கணும், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இங்கே வந்தும் போடுறவங்கலாம் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பர்சனல் டிசிஷன், நம்ம வாழ்க்கைக்கு எது சூட் ஆகுதுங்கிறது. பட் ஃபைனலி எது முக்கியம்னா நம்ம எந்த அளவுக்கு உட்கார்ந்து நம்ம குழந்தைங்களுக்கு இன்புட் போடுறோங்கிறது தான் முக்கியம். இங்கே வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக இந்த ரீடிங் எல்லாம் அந்த குழந்தைங்களோட லைஃப் ஸ்டைலில் ஒரு அங்கமாக இருக்கும். டெய்லி நைட் அவங்க ஒரு புக் ரீட் பண்ணிவிட்டு பெட் டைம் ஸ்டோரி படிச்சுட்டு அந்த ரீடிங்ன்றது பேரண்ட்ஸ்க்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி அது ஒரு லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டாக இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களோட அடாப்ட் ஆகி இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி பேரண்ட்ஸாக மாறுறோமோ குழந்தைங்களும் அந்தளவுக்கு ஈஸியாக இந்த ஊருக்கு அடாப்ட் ஆகி நல்ல பழக்க வழக்கத்தோடு வருவாங்க. நம்ம இந்தியா மாதிரியே வளர்த்தோன்னா அவங்களும் அதே மைண்ட் செட்டில் இருப்பாங்க, அது தப்பு இல்லை. பட் இந்த ஊர் குழந்தைங்களோட அவங்க வாழும்போது அந்த லைஃப் ஸ்டைல் தகுந்த மாதிரி நம்ம கிட்ஸ் எப்படி அடாப்ட் ஆகிறாங்கன்றதுக்கு நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குழந்தைங்களோட இருக்கவங்க இதை கேட்குன்னு நினச்சா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Thank you.